மகன் தூயாவியானவர் பேராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு அவருடைய சீடர்களாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். நாம் நம்மையே தியாகம் செய்து நம்முடைய சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்தொடர வேண்டும். நாம் நம்மையே நாம் தியாகம் செய்ய நாம் யார் என்று நாம் சிறப்பாக உணர வேண்டும். முதலாக நாம் அப்படி உணர்ந்தால்தான் நம்மில் இருக்கின்ற சுயநலத்தை தன்னலத்தை நாம் விடலாம். இரண்டாவதாக, நம் சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள நாம் ஏற்றுக்கொண்டுள்ள பல பொய்மைகளை நாம் விட்டுவிட்டு உண்மையான ஆண்டவரை சீடரைப் போல நாம் அவருக்காகவே நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நாம் நம்முடைய விருப்பத்தை போல வாழ்வதில்லை, மாறாக ஆண்டவரை பின்தொடர வேண்டும். இவ்விதமான அழைப்பை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்காக பிறந்து வாழ்ந்து சிலுவையை சுமந்து அந்த சிலுவை வழியாக நமக்கு மீட்பு தந்த நம் ஆண்டவரை பின்தொடர வெறும் வார்த்தையால் அல்லை, மாறாக நம்முடைய வாழ்க்கையின் வழியாக நம்முடைய பற்றுதின் வழியாக அவரை பின்தொடர்ந்து நாமும் அவர் உண்மையான சீடர்களாக நம்முடைய சிலுவையை நாம் சுமர்ந்து அவரை போல மீட்பை பெற்று உயிர்த்தெழுந்தலும் பங்கு பெற நாம் அவரை பின்தொடர்ந்து செல்வோம். இயலாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவையானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.